அனைத்து டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய இந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கான உளவியல் பகுதியிலே இன்றைய தினம் வகுப்பு இரண்டில் நாம் எஜுகேஷன் சைக்காலஜியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய கண்டென்ட். அதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இந்த கல்வி உளவியல் வந்து எதற்கு ஆசிரியருக்கும் சரி மாணவருக்கும் சரி இல்ல கற்கக்கூடிய சூழலில் எப்படி கல்வி உளவியல் பயன்படுகிறது என்பதற்கான அந்த புரிதல் இருந்தா தான் இது தொடர்புடைய வினாக்களை நாம் விடையளிக்க முடியும். அந்த அடிப்படையில கல்வி உளவியல் அப்படின்னு பார்த்தோம்னா நேற்றைய தினம் பார்த்தோம் உளவியல் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலா ஸ்டடியை போட்டி பிஹேவியர் நடத்தையை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் அப்படின்னு சொன்னோம். அதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைக்காலஜி இருக்குது. அதுல நிறைய அனிமல் சைக்காலஜி, பிளான்ட் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, அதே மாதிரிக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி இப்படி நிறைய பார்த்தோம். அதுல எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு பிரிவு, உளவியல்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் கல்வி உளவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து எதை பத்தி பேசுது இந்த கல்வி உளவியல் அப்படின்னா, மாணவர்கள் கற்கும் சூழல், கற்பிக்கும் முறை. இந்த கற்பிக்கும் முறையில ஆசிரியருடைய ரோல் வந்துடும். அதனால இந்த இடத்துல ஆசிரியர் அப்படின்ற வார்த்தை நேற்றைய வகுப்புல பார்க்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னா, ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் டீச்சர், அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அது லேர்னர்ஸ், இவங்க இடையில இருக்கக்கூடிய அந்த கற்பித்தல் முறைகளும் சரி அந்த கற்பிக்கக்கூடிய அந்த டீச்சிங் எய்ட் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி உளவியல்ல மாணவர்களுடைய அந்த கற்கக்கூடிய சூழல், கற்பிக்கும் முறைகள். அப்ப கற்பிக்கும் முறைகள்ல யார் வந்துருவா அப்படின்னா ஆசிரியர் வந்துருவாங்க. இந்த மூன்றுக்குமான ஒரு இன்டர் ரிலேஷன்ஷிப், அதனுடைய உறவை பற்றி பேசுவதுதான் கல்வி உளவியல் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெனரலா கல்வி உளவியலை பொறுத்தளவு மொத்தம் 6 பகுதிகள் இருக்கிறது. கல்வி உளவியல் வந்து எப்படி இந்த கற்றல் சூழலில் ஆசிரியருக்கும் சரி மாணவருக்கும் சரி கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அடைவு திறனை மேம்படுத்துவதிலே எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 தொடர்புடைய பகுதியை பற்றி நம்ம பார்த்துருக்கணும். இதே சேம் தான் ஆசிரியருக்கு கல்வி உளவியல் எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டாலும் கூட இதனுடைய பேஸ்ல தான் அந்த குவஸ்டினுமே அமையும். அப்ப கல்வி உளவியலுடைய 6 பகுதியில முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளர்தலும் வளர்ச்சியும் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குழந்தை பருவத்துல தொடங்கி குமரப்பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய அடலோரசன் பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த 18-20 ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த குமரப்பருவம் அப்படின்ற பருவத்துலதான் மாணவர்களுடைய கற்றல் ஏற்படுகின்ற, அதுதான் பள்ளியில கற்கக்கூடிய ஒரு சூழல் கற்கள். அதுக்கு பின்னாடி அவங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு போவாங்க. அப்ப இந்த சூழல்ல பார்க்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி, அதாவது குழந்தையிலிருந்து ஒவ்வொரு வயதுலையுமே அவர்களுடைய வளர்ச்சியை பற்றியும் அவர்களுக்கு எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அப்ப எந்த வயசுல என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் வந்து இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்றது நம்ம உளவியல்ல சொல்றோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி உளவியல் அப்படின்னாவே கல்வியில வந்து மேஜர் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றல், லேர்னிங். லேர்னிங் நடக்கணும். ஏன்னா வந்து கல்வி அப்படின்னாவே த கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையிலான ஒரு ஒரு தகவல் பரிமாற்றம். அது எந்த பாட பொறுமை சம்பந்தப்பட்டதோ அந்த பாட பொறுமை சம்பந்தப்பட்ட அந்த தகவல் பரிமாற்றத்தை பத்தி தான் அங்க பேசுறாங்க. அப்போ இந்த இடத்துல கற்றல், கல்வி உளவியல் மெயினா என்ன அப்படின்னா லேர்னிங் நடக்கணும். லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியர் எந்த பாட பொறுமையிலே பாடம் நடத்துகிறாரோ அந்த வகுப்பு நிறைவு பெற்ற பிறகு அந்த ஆசிரியர் நடத்திய அந்த பாட பொறுமையிலே கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்க அளவிலே அவர்களுடைய அச்சீவ்மெண்ட், அதாவது அடைவு திறன் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல லேர்னிங் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியும். அப்ப லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இரண்டாவது பகுதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு கிடையாது, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தடில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டீச்சிங் மெத்தடாலஜி, அதாவது பிலிப் கிளாஸ் ரூம் வரைக்கும் இன்னைக்கு பார்த்தனா சுயம் பிரபா, இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல, இன்னைக்கு நிறைய எஜுகேஷன் சிஸ்டத்துல மாடிபிகேஷன்ஸ் வந்து டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசிடி அப்படின்றது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில வந்த மிகப்பெரிய ஒரு மாற்றம், இன்று COVID-19 ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தாக்கம், இன்னைக்கு வந்து ஆன்லைன்ல எந்த அளவுக்கு கோர்சஸ் வந்து ஹையர் எஜுகேஷன்ல இன்னைக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லா பல்கலைக்கழகங்களுமே 20% இருந்து 30% வரைக்கும் கம்பல்சரியா
ஆன்லைன்ல அவங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்க யூஜி டிகிரியோ அல்லது பிஜி டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற விதிமுறையை இப்ப வந்து யூஜிசி நம்மளுக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப ஊக்குவித்தல் அப்படின்றது, இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மோட்டிவேஷன் இல்லாம, வித்தவுட் மோட்டிவேஷன் வி கான்ட் டு டீச் எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது எந்த, அது வகுப்பறை கற்றலாக இருக்கட்டும், இல்ல ஒரு விளையாட்டு திடல்ல கற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் மோட்டிவேஷன் இல்லாம குழந்தைகளை பண்ணவே முடியாது. அதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்கு. பிரைமரி மோட்டிவேஷன், செகண்டரி மோட்டிவேஷன், இன்டர்னல் மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷனை சொன்னக்கூடிய அந்த மோட்டிவேஷன் தியரியில நம்ம பின்னாடி வரக்கூடிய சைக்காலஜிக்கல் பார்ட்ல நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த நோக்கம் வச்சிருக்குமோ அந்த நோக்கத்தை நிறைவு பெறுவதற்கு, அதனுடைய அடைவுத்திறனை பெறுவதற்காக அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ஊக்கப்படுத்தும். அப்ப இதுல வந்து மோட்டிவேஷனுடைய டைப் எல்லாம் நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். ஸோ மோட்டிவேஷன் அப்படின்றது கல்வி உளவியினுடைய ஒரு பகுதி அப்படின்றது தான். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னு பார்த்தா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படின்னா தமிழ்ல சொல்ல போனா அப்படின்னா தனியால் வேற்றுமைகள். அதாவது நிறைய இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு. ஒரு மாணவனுடைய கற்றல் அளவுல, அவனுடைய ஆர்வத்தினுடைய அளவுல, அவனுடைய ஆட்டிடியூடு நடத்தையில, அவனுடைய ஆளுமையில, இப்படி வெவ்வேறு விதமான ஃபேக்டர்ஸ் வந்து அவனுக்கு இன்வால்வ் ஆகுது. இப்ப ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, மீடியம் லேர்னர்ஸ் இருப்பாங்க, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் இருப்பாங்க, எலெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே இந்த மாணவர்களுடைய வேற்றுமை இருப்பதனால, ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய 40 மாணவர்களும் ஒரே விதமான ஃபேக்டர்ஸ் இருக்காது. அவங்க உடல் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் வித்தியாசப்படும். அப்ப ஒரு ஆசிரியர் இது தெரிஞ்சா மட்டும்தான் வெவ்வேறு விதமான அந்த தன்மைகள், பண்புகள், குணாதிசயங்களை கொண்டிருக்கின்ற மாணவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கற்றல் கற்பித்தல் நிகழ்ச்சியிலே ஆசிரியர் எந்த திறனை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமோ அந்த திறன்களை கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இணக்கமான நடத்தை, அட்ஜஸ்ட்மெண்ட் நடத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சில வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது வந்து எல்லோரோடையும் அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்களோட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு சூழல்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிக்கு குழந்தைகளை நம்ம வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணி அவங்கள அந்த மற்ற குழந்தைகளோடு எப்படி அடாப்டபிலிட்டியா போக முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் இந்த உளவியல் நம்மளுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் வந்து குழு சார்ந்த நடவடிக்கை. இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து குரூப் டிஸ்கஷன், அதே மாதிரிக்கு வந்து இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து சைல்டு ஜெண்டர் எஜுகேஷன் அப்படின்னு தான் சொல்றான். அதான் மாணவர்களை மையமாக வைத்த கல்வி முறை தான். இன்னைக்கு குழு சார்ந்த நடவடிக்கை அப்படின்னா, குறிப்பா இன்னைக்கு வந்து இந்த குரூப் டிஸ்கஷன் இதெல்லாம் வந்து இன்னைக்கு லேட்டஸ்டா நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு குழுவுல இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 நபர்கள்ல அந்த குழு செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள்ல ஒவ்வொரு தனி நபருடைய பங்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நான் இப்ப அந்த ஒரு குழுல நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய நடத்தை, என்னுடைய பிஹேவியர் அந்த குழுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப ஒரு வகுப்பறையில இருக்கக்கூடிய 40 மாணவர்கள்ல அந்த ஒரு மாணவனுடைய நடத்தை மற்றொரு மாணவர்களுடைய நடத்தையிலே பாதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விடயமும் நம்மளுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் எஜுகேஷன் சைக்காலஜில சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த 6 பகுதிகள் தான் எஜுகேஷன் சைக்காலஜில நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றது. நெக்ஸ்ட் வந்து கேஜ் அண்ட் பெர்லினர் அப்படின்ற ரெண்டு சைக்காலஜிஸ்ட். 1975 அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கல்வி உளவியலுடைய அதாவது குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 3 குறிக்கோள்களை பத்தி பேசுறாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ், 3 ஆப்ஜெக்டிவ்ஸ் பத்தி பேசுறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நடத்தையை புரிந்து, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிஹேவியர். முதல்ல நடத்தையை புரிந்து கொள்ளணும் அப்படின்றது சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடத்தையை கணித்தல், அதாவது ப்ரிடிக்ஷன். ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கூட்டியே கணிக்கிறது, அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி கணிக்கிறது. அதே மாதிரி நடத்தையை கட்டுப்படுத்துதல், எப்படி வந்து அந்த நடத்தை ஒருவேளை மாறுபட்ட நடத்தையா இருக்கின்ற பொழுது அந்த நடத்தையை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த அண்டர்ஸ்டாண்டிங், ப்ரிடிக்ஷன், கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் அப்படின்றது தான் 3 குறிக்கோள்கள் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. அதுல வந்து மாணவர்கள் புரிந்து கொள்ளும், அதாவது முதல் குறிக்கோள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணவ நடத்தையை புரிந்து கொள்ளுதல். ஒரு வகுப்பறையில ஆசிரியர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாணவர்களுடைய நடத்தை எப்படி இருக்குன்னு தெரியாம அவரால் கண்டிப்பா பாடம் நடத்த முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நல்லா பிடிக்கும், இன்னொரு மாணவனுக்கு சோசியல் சயின்ஸ் பிடிக்கும், இன்னொரு மாணவனுக்கு சயின்ஸ் பிடிக்கும். இப்ப வந்து அப்ப அந்த மாணவனுக்கு எது பிடிக்குது அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புலதான் நம்மளுடைய நம்மளுடைய வகுப்பறை அந்த கற்பித்தல் பணியை நம்மளால செய்ய முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான.
அப்படி ஒருவேளை அந்த குழந்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் அப்படின்றது ஒரு சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக, அதாவது போரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்துடும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நடத்தையை கணித்தல், பிரிடிக்ஷன் அப்படின்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதாவது டீச்சருக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா பிரிடிக்ஷன் அப்படின்னா இப்ப வந்து இன்னைக்கு வந்து நிறைய இப்ப தேனி போன்ற மாவட்டங்கள், இன்னும் சில மாவட்டங்களில் வகுப்பறையில் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை இன்று நம்மளுடைய சோசியல் மீடியாக்களை நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை வந்து நம்ம வந்து பெரிய நேற்றைய சட்டசபை நிகழ்ச்சியில் கூட நம்மளுடைய கல்வி அமைச்சர் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே ஆசிரியர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக டிசி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கிறதே மாணவர்களை அவங்க வந்து மாணவர்களுடைய இன்றைய சோசியல் மீடியாக்கள் வந்து அவங்களிடம் அதிகமான ஆளுமையை கொண்டாந்து கொடுக்குது. அப்ப அந்த ஆளுமை தான் அவங்க செய்யறாங்க. அதனால அவங்களை எப்படி நெறிப்படுத்தணும் அப்படின்றத ஆசிரியருடைய முக்கியமான பணியை தவிர, அதை நம்ம வந்து எப்படி நெறிப்படுத்தணும்ன்ற அந்த கான்செப்ட் தெரியல அப்படின்னா நம்ம கல்வி உளவியல் படிக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு அவசியமான ஒன்றா இருக்கவே இருக்க முடியாது. அப்ப இந்த முன்கூட்டியே அவங்களுடைய நடத்தை கணித்தல், இப்ப இவன் மேத்தமெட்டிக்ஸ்ல நல்லா வருவான், இப்ப இவன் வந்து சயின்ஸ்ல நல்லா வருவான், அப்போ அவனுடைய அந்த அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் அவன் படிக்கிறான் அப்படின்னா அந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இவனுக்கு இருக்கு அப்படின்ற அந்த ப்ரிடிக்ஷன் வந்து டீச்சர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஒரு வகுப்பு ஆசிரியர் வந்து அவனுடைய பாட மதிப்பெண்களையோ அவன் வகுப்பறையில் செய்யக்கூடிய செயல்பாடுகளுடைய அடிப்படையிலோ அவனுடைய நடத்தையை கண்டிப்பா ப்ரிடிக்டேஷன் பண்ணிட்டு அவங்க பேரண்ட்டுக்கே உங்க பையன் இதுல இன்ட்ரெஸ்டா இருக்கான் இப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயத்த நம்மளால கொடுக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது, இது மாணவர்களுடைய நடத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுல முக்கியமான ஒரு காரணி அப்படின்றது. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து இப்ப நடத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து வெவ்வேறு விதமான அணுகுமுறையை வெவ்வேறு விதமான ஆசிரியர்கள் அவர்களுடைய அந்த டீச்சிங் மெத்தடாலஜிக்கு ஏற்ப நம்ம பயன்படுத்தலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு நாலேஜ் ஒரு பையனுக்கு கொடுக்கணும் வகுப்பறையில அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணாம அவனால கொண்டு வர முடியாது. அப்ப அந்த மேத்தமெட்டிக்ஸை டீச் பண்ணும் போது அவனை அதிகப்படியான நேரத்தை அவனுக்கு செலவழிக்கின்ற பொழுது அந்த மேத்தமெட்டிக்ஸ் தொடர்புடைய அறிவை அவனுக்கு வளர்ப்பதற்கு அந்த இடத்துல வந்து கல்வி உளவியல் நமக்கு பயன்படும். சோ இதுதான் வந்து கல்வி உளவியினுடைய மூன்று குறிக்கோள்கள் என்று கேஸ் அண்ட் பெர்லின் அப்படின்ற ரெண்டு சைக்காலஜிஸ்ட் வந்து இதை பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, கல்வி உளவியனுடைய மூன்று முக்கிய கூறுகள் என்னென்ன கூறுகள், அதுல முக்கியமான கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்று விஷயம். ஒன்று மாணவர் ஸ்டூடெண்ட், இரண்டாவது கற்பிக்கும் முறைகள் டீச்சிங் மெத்தட்ஸ், கற்கும் சூழல் லேர்னிங் என்விரான்மெண்ட் அப்படின்றது. இப்ப இந்த இடத்துல வந்து கற்பிக்கும் முறைகள்ல மறைமுகமா டீச்சர் இருக்காரு. சோ நான் நேற்றைய வகுப்புல நீங்க பார்க்கும்போது அதுல ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவாவே. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்னா த்ரீ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் மேஜர் ரோல். ஒன் இஸ் தி டீச்சர், டீச்சர் வந்து டீச்சிங் ப்ராசஸ் மேற்கொள்றவர். அதே மாதிரி மாணவர் லேர்னர்ஸ் அப்படின்றவர் வந்து மாணவர்கள். அதுக்கடுத்து இவங்க ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இன்டர்வன் வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கற்பிக்கும் முறைகள், கற்கும் சூழல் எல்லாமே அதுல வரும். ஆனா இந்த இடத்துல நீங்க வந்து என்ன அப்படின்னா, கற்பிக்கும் முறைகள் யாரு சம்பந்தப்பட்டது அப்படின்னா டீச்சிங் மெத்தடாலஜி இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி டீச்சர். சோ அதனால அந்த இடத்துல நீங்க டீச்சர் அப்படின்ற ஒரு மறைமுகமான வார்த்தை இருக்குது அப்படின்றதான். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த டெட் எக்ஸாமினேஷன் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் கேட்கப்படக்கூடிய 30 வினாக்கள்ல ஒவ்வொரு வினாக்கள் எந்த எது சம்பந்தப்பட்டது, மாணவர்கள் சம்பந்தப்பட்டதா, கற்பிக்கும் முறைகள் சம்பந்தப்பட்டதா, கற்கும் சூழல் சம்பந்தப்பட்டதா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நம்மளால குவெஸ்டின் ஆன்சர் பண்ணணும். அப்படின்னா தான் அது சரியானதாக இருக்கும். இப்ப முதல்ல என்ன அப்படின்னா, மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் மாணவர்கள்ல, அது வந்து இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து மேல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. அப்ப வந்து பாலினத்தை நம்ம முக்கியமா எந்த டீச்சிங் மெத்தடாலஜிலையும் பாலினத்தை முக்கியமா நம்ம பார்க்கணும். இன்னைக்கு சமீபத்தில் வரக்கூடிய ஹையர் எஜுகேஷனுடைய ரிசல்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை விட மாணவிகளுடைய அந்த வெற்றி சதவீதமும் சரி மதிப்பெண் பெறக்கூடிய அளவும் இன்று உயர்ந்திருக்கு அப்படின்னா இவங்களுக்கு இடையில ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்குது. அப்ப பாலினம் பார்க்கணும், அவங்களுடைய வயது பார்க்கணும், எந்த வயதுக்கு நம்ம டீச் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். ஒரு பிரைமரி லெவல்ல இருக்கக்கூடிய டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டீச் பண்ணணுமோ அவனுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். ஒரு அப்பர் பிரைமரிக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஹைஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வர்றான்னா அவனுடைய லெவல் என்னவோ அதுக்கேத்தாப்புலதான் கொடுக்கணும். சோ அவனுடைய வயது, அவனுடைய செக்ஸ், பாலினம், தென் நெக்ஸ்ட் அவனுடைய மோட்டிவேஷன், அவனுடைய இன்டெலிஜென்ட் தன்மை, ஆளுமை, அதான் அறிவாண்மை, இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து டீச்சிங் பண்ணணும் அப்படின்றது இங்க முக்கியமான விஷயம்.
அடுத்து வந்து கற்பிக்கும் முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேஸ் அப்படின்னா இந்த இடத்துல வேகம்னு அர்த்தம். ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவுங்களுக்கு ஏத்தாப்புல இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன் போர்ட்டல்ல நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. அந்த கோர்சஸ் எல்லாமே அவங்கவுங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல இது பண்ண முடியும். இப்ப வந்து பர்சனா பொதுவா வந்து என்னன்னா கலந்துரையாடல், டிஸ்கஷன் மெத்தட், குழு கற்பித்தல் முறை, குரூப் டிஸ்கஷன் மெத்தட், அப்புறம் வந்து தானே கற்றல் முறைனா செல்ஃப் பேஸ்டு லேர்னிங் சொல்லுவாங்க, நிரல் வழி கற்றல், கணிப்பொறி வழியாக கற்றல், ஆன்லைன் போர்ட்டல் வழியாக கற்றல். ஸோ இப்படி வந்து கற்றல்லையே நிறைய முறைகள் இருக்கின்றன. எந்த முறைகள் எந்த மாணவனுக்கு பயன்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம கற்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ஆசிரியர் எதை சொல்லித்தர விரும்புகிறாரோ அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அப்படின்றதான். அடுத்து வந்து கற்கும் சூழல், லேர்னிங் என்விரான்மெண்ட்டிலிருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வகுப்பு எடுக்கும்போது வெளியிலிருந்து சத்தம் வருது அப்படின்னா ஆசிரியர் எவ்வளவு சிறப்பாக பாடம் நடத்தினா கூட கண்டிப்பாக அந்த அன்வான்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வராது. ஸோ அந்த மாதிரிக்கே வந்து நேற்றைய தினம் கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அந்த அடிப்படையில் மாணவர், கற்பிக்கும் முறை, கற்கும் சூழல், இந்த மூன்று கூறுகள் வந்து கல்வி உளவியல்ல முக்கியமான ஒரு பங்கு வைக்கின்றது அப்படின்றதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபைனலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி உளவியல் ஆசிரியர் அடையும் பயன்கள். நான் ஏற்கனவே சொன்னதுதான், அதாவது ஆறு முக்கியமான பகுதிகள் சொன்ன மதியில அந்த ஆறு முக்கியமான பகுதிகளையும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வியூல ஒரு டீச்சர் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஆசிரியராக பரிணமிக்க முடியும். முதல்ல என்ன அப்படின்னா த நாலேஜ் ஆஃப் சைக்காலஜி ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி பற்றிய உளவியல் அறிவு அப்படின்றது சொல்றாங்க. இப்ப வந்து நாலேஜ் ஆஃப் சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னா மாணவர்களுடைய, அதாவது குழந்தை பருவத்திலே தொடங்கி குமரப்பருவம் வரை இருக்கக்கூடிய மாணவருடைய வளர்ச்சி, வெவ்வேறு விதமான வளர்ச்சி நிலைகளிலே அந்த வளர்ச்சி நிலை எப்படிப்பட்ட வளர்ச்சியிலே இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார் வந்து வியாஜவினுடைய காக்னிட்டிவ் தியரியில் நான் சொன்னேன், அவர் ஃபோர் ஸ்டேஜஸ் சென்சரி ஸ்டேஜ்ல இருந்து தொடங்கி அந்த கான்கிரீட் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லுவார் அவர். ஸோ இது வந்து எந்த ஸ்டேஜ்ல எந்த ஏஜ்ல நடக்குது அப்படின்னா அந்த ஏஜ்ல எதை கற்பிக்கணுமோ அதை கற்பிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி பற்றிய உளவியல் வந்து ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து கற்றல் பற்றிய உளவியல் அறிவு. கற்றல் அப்படின்னாவே என்னது, லேர்னிங். அப்போ வந்து ஒரு கற்றல் அப்படின்னா எப்படி நிகழுது, ஒரு திறம்பட ஒரு ஸ்கில்ஃபுல்லா ஒரு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா அந்த டீச்சிங்க்கு உதவக்கூடிய காரணிகள் என்ன, அதுக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் நம்மளுக்கு உதவுது, ஒரு கற்பிக்கக்கூடிய ஒரு சூழலை மகிழ்ச்சிகரமானதாக, அதே மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்வி உளவியல் அறிவு, கல்வி உளவியலை பற்றியான அறிவு ஆசிரியருக்கு வேண்டும். அடுத்து ஊக்குவித்தல் பற்றிய உளவியல் அறிவு கண்டிப்பாக. டீச்சிங் லேர்னிங் மெத்தட் பண்ணல, நம்ம எந்த விஷயம் சென்னாலும் மாணவர்களுடைய அந்த ஊக்கப்படுத்துதல், உற்சாகப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எவ்ரி ஸ்டெப்ஸ் ஆஃப் டீச்சிங் இட் இஸ் வெரி மஸ்ட் அண்ட் வெரி நீடட். அப்படி நம்மளால ஊக்குவித்தல் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அங்க வந்து அடைவு திறன் வந்து கண்டிப்பாக குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றதுதான். அடுத்து வந்து தனியால் வேற்றுமையை பேஸ் பண்ணி தான் அந்தந்த மாணவர்களுடைய அறிவு திறனுக்கு ஏற்றாப்புல, அவருடைய வேகத்திற்கு ஏற்றாப்புல அவர்களுடைய பல்வேறு முறைகளை நம்ம பயன்படுத்தணும். ஒரே முறைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது, வெவ்வேறு விதமான முறைகளை நம்ம வகுப்பறையில பயன்படுத்தணும். அடுத்து இணக்கமான நடத்தை பற்றிய உளவியல் அப்படின்னு பார்த்தோம்னா த நாலேஜ் ஆஃப் தி சைக்காலஜி ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மன எழுச்சி பற்றிய உளவி. இப்போ வந்து சில மாணவர்கள் வந்து வகுப்பறையில வந்து ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இரகுலர் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய மன எழுச்சி, எமோஷனல் இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அன்கன்ட்ரோலபிளா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்க ப்ராப்பரா ஐடென்டிபிகேஷன் பண்ணி அவங்களுடைய அந்த எமோஷனல் மன எழுச்சிய எதனுடைய அடிப்படையில அந்த குழந்தைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அடிப்படையில நம்ம டீச்சிங் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 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 இணக்கமான ஒரு சூழ்நிலைகளை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதான். லாஸ்ட் ஒன்னு வந்து குழு நடத்தை பற்றிய உளவியல் அறிவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு குழு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழுன்ற வார்த்தையை நீங்க சமூகம் அப்படின்ற வார்த்தையில கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆங்கிலத்தை பார்த்தோம்னா கம்யூனிட்டி அப்படின்னா, கம்யூனிட்டி மீன்ஸ் என்ன, இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஒவ்வொரு குழுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய நடத்தையும் அந்த குழுல அந்த அதனுடைய தன்மையை டிசைட் பண்ணும். ஸோ இப்ப வந்து குழு நடத்தை அப்படின்ற போது ஒரு வகுப்பறையில இதை ப்ராப்பரா அந்த குழு நடத்தையை புரிந்து கொண்டோம்னா தான் அந்த குழுவினுடைய தேவை என்பதை ஆசிரியர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கற்பித்தல் முறைகளை பயன்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு எந்த திறன்களை, எந்த அறிவை கொடுக்க வேண்டுமோ அதை வளப்படுத்த முடியும் அப்படின்ற அடிப்படையில நம்மளுக்கு கல்வி உளவியல் பயன்படுகிறது
என்று கூறி இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். இந்த வகுப்பை தற்போது நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சி, அதனுடைய வகுப்பு இரண்டாம் வகுப்பாக அமைந்திருக்கின்றது. நாளைய தினம் வந்து இப்ப வந்து சப்ஜெக்ட்ஸ்குள்ள நாளைய தினம் நம்ம வந்து உள்ள போக போறோம். ஒவ்வொரு கண்டென்ட்டா வந்து நம்ம பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சரியா புரியுது அப்படின்றத உங்களுடைய நீங்க ஃபீட்பேக்காவோ இல்ல சாட் பாக்ஸ்லயோ கண்டிப்பா பதிவு பண்ணுங்க என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.